நான் ஒரு சிம்பிளா ஒரு பிரீஃப் ஒன்னு சொல்லிடுறேன். ஆ சரிங்க சரிங்க. அதாவது நிறைய பேர் வந்து நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிடுறது கஷ்டமே கிடையாது. அதனால வந்து கொஞ்சம் இந்த தேடுதல் உள்ளவங்க யார் படிச்சாலும் யார் அதை யூடியூப்பை கேட்டாலுமே அவங்களுக்கு விளங்கிட்டுதுங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். விளங்கிட்டுதுன்னு ஒரு ஃபீலிங் வந்த உடனேயே அவங்களுடைய லைஃப்ல ஒரு மாற்றமும் ஏற்படும். ஒரு நல்ல ஒரு அது வரைக்கும் இருந்த ஒரு தடங்கள் எல்லாம் போய் ஒரு சகஜ நிலை எல்லாருக்குமே ஏற்படும். ஏன்னா இது வந்து அப்படி வந்த உடனே அவங்களுக்கு என்னன்னா இது வரைக்கும் கிடைக்காத ஒண்ணு கிடைச்சதாக அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஏற்பட்ட உடனே அவங்களுடைய எக்ஸ்பிரஷனுமே வந்து கிடைக்காத ஒண்ணு கிடைச்ச மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனும் பண்ணுவாங்க. இப்ப அது நாங்க திருப்பி திருப்பி அவங்கள அதே மாதிரி உள்ள நபர்களை நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி எப்படி அவங்களுடைய டாக்ல ஒரு சின்ன மாற்றம் தெரியும். முன்னால இருந்த ஆரம்பத்துல நான் நல்லா இருந்தேன், இது தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா இருந்தேன். இப்ப அது வந்து எனக்கு தொடர்ந்து அந்த நான் இன்னைக்கு மாற்றம் ஏற்படும் பொழுது எப்படி இருந்தனோ அதே இது அப்படி கண்டினியூ ஆன மாதிரி தெரியலையே, ஒரு சின்ன தடங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்ப அவங்களுக்காக தான் நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா இந்த ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் நிட்டு சொல்லி ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறோம். அது வந்து புரிஞ்சதுக்கு அப்புறம் படிக்க வேண்டிய புக். நாம புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்ச பிறகு நமக்கு என்ன பிரச்சனை வருது, நம்ம ஏன் தடுமாறுறோம், புரிஞ்சது புரிஞ்சாதது அப்படியே இருந்துடணும்ல, ஏன் அங்கே தடுமாற்றம் வருதுங்கிற ஒரு 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 சின்ன ஒரு பிரச்சனை அதில் இருக்கு. அதனால தான் என்னங்கன்னா அந்த ஞான வாழ்வு நடைமுறை யதார்த்தங்கள் போட்டதனுடைய நோக்கமே அதுதான். அதனால எல்லாருமே வந்து அந்த புரிஞ்சிட்டோன்னு சொல்லி முடிவு பண்ணவங்க எல்லாருமே, ஏன்னா இப்போ நிறைய லாக்டவுன் பீரியடாக இருக்கிறதுனால நம்ம ப்ராப்பரான முகாம் நடத்துறது இல்லை. ஆக்சுவலாக என்னங்கன்னா முகாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் அந்த புக்கை கொடுக்கறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து சிலவங்க இந்த முகாம் அட்டன் பண்ணாமலே கூட நிறையா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் அவங்க கூட நேரடியாக அங்கே தொடர்பு கொண்டு பேசி அவங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கூட அந்த புக்கை அனுப்புறதுக்கு என்ன உண்டு அதை பண்ணலாம், அந்த மாதிரி முயற்சி பண்ணுவோம். என்னன்னா இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம புரிஞ்ச பிறகு நமக்கு மனசு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கு. அந்த ரிலாக்ஸேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ரிலாக்ஸேஷனே வந்து நம்ம பிடிச்சிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு மூவ் நமக்குள்ளே ஏற்படுது. ஏன்னா நம்ம அது ஒரு முதல்ல என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரோங்கன்னா எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கறது மூலமாக தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உடைய என்னன்னு சொல்லிச்சுனா அப்போ அதனால என்னன்னு சொன்னால் நம்ம மனதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கும் ஓகே கொடுக்குறோம். பிறகு நம்ம வந்து நம்ம அந்த எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்தனால மனசு வந்து ஒரு நல்ல நிலைக்கு போகுது. அப்புறம் அந்த நல்ல நிலையை நம்ம தக்க வைக்கணும்னு சொல்லி பழையபடி ஒரு மூவ் நமக்குள்ளே ஏற்படும். அதனால பழையபடி நம்ம என்னங்கன்னா நம்முடைய அனுபவங்களை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நல்ல நிலை தான் வேணுங்கிறத நம்மளை அறியாமலேயே ஒரு ஒரு மாற்றத்துக்கு ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாயிடுது. அதனால என்னங்கன்னா எல்லாத்தையும் விடுறதுங்கிற ஒரு லாங்குவேஜை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும். நம்ம எதையுமே லாக் பண்ணி வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் அது போக்கில் இயங்க விடணும்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா அந்த ஒரு அதாவது தெரிஞ்சவங்களுக்குமே ஒரு சின்ன லாக்குங்க ஒன்று இருக்கு, அந்த லாக்கையும் கடந்து வந்துட்டோம்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்களை தடை பண்ணுறதுக்கே யாருமே கிடையாது. எந்த கான்செப்டுமே உங்களை தடை பண்ணாது. உங்களோட லிபரேஷன் லிபரேஷன் தான், சுதந்திரம் சுதந்திரம் தான், என்லைட்டன்மெண்ட் என்லைட்டன்மெண்ட் தான்ங்கிற மாதிரி ஆயிடும். அதனால இப்போ இது சம்மந்தமாக கொஞ்சம் என்ன நம்ம கொஞ்சம் கேள்வி பதில்களை கூட நம்ம இது பண்ணலாம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஒரு இந்த ஒரே ஒரு கான்செப்டை நல்ல முறையில் புரிய வைக்கிறதுக்காகவே தனியாகவே கன்ஃபர்மேஷன் முகாம்னுட்டே ஒன்று நடத்துகிறோம். நடத்தி அந்த கன்ஃபர்மேஷன் முகாமெல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் ஞான வாழ்வி நடைமுறை யதார்த்தங்களை கூட கொடுப்போம். பட் இருந்தாலும் இப்போ உள்ள பீரியடில் சிலவங்களை பரிசீலனை பண்ணி கூட இந்த நூல்களை கொடுக்கலாம். ஏன்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நூலில் எடுத்த எடுப்புலேயே மற்ற நூல்களோட நீங்கள் இதை வாங்கிட முடியாது. அதனால நம்ம இப்போ இந்த சூழ்நிலையில மட்டும் ஒரு விதி வழக்காக கருதி நம்ம அதை வந்து நம்ம அதை கொடுக்கலாம். நம்ம அப்படி எப்படி நம்ம இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போவோம். என்ன கேள்வி வருது, எப்படியே நம்ம இது பண்றோங்கிறத பார்க்கலாம். வெங்கடேசன் ஃப்ரம் நைஜீரியா வந்திருக்காங்க.
அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், நலமா இருக்கீங்களா ஐயா? ஓகேங்கய்யா. ஐயாவோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டேன், கேள்விகள்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. என்னன்னா ஐயாவோட அந்த இந்த புரிதல் எல்லாமே தெளிவாக இருக்கு. ஒன்றுன்னா இப்போ இந்த நடைமுறை வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கைக்கு தான் நம்ம வந்து ஐயா சொன்ன மாதிரி வெளியில் நடக்கக்கூடிய, உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே சுதந்திரமாக ஏற்றுக்கோங்கிறது, ஏற்றுக்கக்கூடியது ஒரு புனிதமான விஷயமா இருக்கு, நல்லா இருக்கு, அது உண்மைதாங்க ஐயா. ஸோ வெளியில இருக்க, வெளியில நடக்கக்கூடிய அந்த என்னதான் நம்ம வந்து தெளிவு அடைஞ்சு நம்ம இருக்குனாலும் கூட, அது அதாவது அந்த தெளிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, அப்படி வந்தாலும் கூட நம்ம வந்து அதை ஈஸியாக எடுத்துக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஐயா சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஐயா, இது வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக நம்மளை வந்து நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணுது, அது ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியில் இருக்கிற உண்மையா இருக்கு. ஸோ அப்படி அந்த சமயத்துல நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கணும்யா? இப்போ உங்களுக்கு வந்து புறத்தை பொறுத்த அளவுல அதை வெற்றிகரமா நிர்வாகம் பண்றதுதான் உங்களுடைய இலக்கு. வெற்றிகரமா நிர்வாகம் பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன் எல்லாமே அதுக்கு பயன்படுத்திடுங்க. ஒரு வருத்தம் வந்துன்னா வருத்தத்தையும் பயன்படுத்திடுங்க, பயம் வந்துன்னா பயத்தை கூட பயன்படுத்திடுங்க, ஒன்றும் வராதபடி உங்களுக்கு ஒரு உற்சாகம்தான் வந்துன்னா அந்த உற்சாகத்தையும் பயன்படுத்திடுங்க. இப்போ மொத்தத்துல வந்து நீங்க எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை வெற்றிகரமா நிர்வாகம் பண்ணணும், அவ்வளவுதான். உங்க மனசை நிர்வாகம் பண்ணணுங்கிற ஒரு இது மட்டும்தான் நமக்கு அவாய்ட் பண்ண சொல்றோம். உங்களை நிர்வாகம் பண்ண வேண்டியது இல்லை, செயலை நிர்வாகம் பண்ணுங்க, சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொல்றோம். உங்க பக்கம் திரும்பிறாருங்கிறது தான். நீங்க எப்படி இருந்தாலும் ஓகேதான், நீங்க வந்து நல்லா இருந்தாலும் ஓகேதான், மோசமா இருந்தாலும் ஓகேதான்னு சொல்லி நமக்கு டோட்டல் ஓகே கொடுத்த வேண்டியதுதான். இப்ப இதுல நாம என்ன சுட்டி காட்டுறதுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் சொல்லி நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு மீட்டிங் போட்ட காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஏன்னா நமக்கு வந்து நம்ம நல்லா இருக்கிறோம்னு சொல்லி நம்மளை கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. நாம நல்லா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நல்லா ஃபீல் பண்றோம், நம்ம ஏதோ புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டனால நம்மளுடைய உணர்வுகள்லாம் நல்லா இருக்கு சொல்லி நம்மளை ஏதோ ஒரு வகையில ஒரு ஃபிக்ஸடா நம்மளை வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடக்கூடாது. நம்மள வந்து அது எப்பவுமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும் அது. அப்போ நம்ம வந்து நேற்று நல்லா இருந்தோம், இன்னைக்கு நல்லா இல்லையா, அப்போ நம்ம வந்து எங்கேயோ புரிஞ்சுக்கிட்டதுல ஏதோ தப்பு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளை குறை காண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம எப்படி இருந்தாலும் ஓகே தான், நம்ம கீழே விழுந்தாலும் ஓகே தான், மேலே எழுந்தாலும் ஓகே தான், நம்ம தடுமாறினாலும் ஓகே தான், பயம் வந்தாலும் ஓகே தான், வருத்தம் வந்தாலும் ஓகே தான் சொல்லி நமக்கு எந்த நிமிஷத்துலயும் எந்த வகையிலயுமே நம்முடைய இயக்கம் வந்து எப்பவுமே ஓகேதாங்கிற மாதிரி ஒரு ஒரு முடிவுக்கு வரும், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். அதனால நம்மளை பொறுத்த அளவுல நம்ம இப்படி இருந்தாதான் ஓகே, அப்படி இருந்தா ஓகே இல்லைங்கிற மாதிரி நம்மளை மட்டும் எந்த வகையிலயுமே நம்மளை குறைச்சி மதிப்பிட்டுறக்கூடாது. நம்ம எப்போ வந்தாலும் ஓகேதாங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஓகே பண்ண வேண்டியது எங்கன்னு செயல் அளவுல தான் ஓகே பண்ணணும், புறத்துல மட்டும்தான் ஓகே பண்ணணும். அப்ப அங்கதான் நமக்கு வந்து நம்ம முயற்சி ஆராய்ச்சி எல்லாமே அங்கதான் இருக்கு. நம்மளை பொறுத்த அளவுல ஒரு முடிவு கட்டிடணும், அவ்வளவுதான். நம்ம எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா நம்ம நல்லா இருக்கோமா நல்லா இல்லையா, நேற்று நல்லா இருந்தோமா இன்னைக்கு நல்லா இல்லையான்னு சொல்லி இது பண்ணாது, அப்படிதான் இருக்கும்னுட்டு எடுத்துக்க வேண்டியது. நம்ம சைக்கலாஜிக்கலா பொறுத்த அளவுல புறத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு வகையான ஒரு ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து புறத்தை சார்ந்தது, நம்மளை சார்ந்தது. அந்த புறத்தை சார்ந்து நமக்கு வரக்கூடிய அகந்தான் இருந்தாலும் அந்த புறத்தை சார்ந்து வருது, சூழ்நிலை சார்ந்து வருது, அது அப்படிதான் வரும். அதுதான் அதனுடைய இயற்கைன்னு எடுத்துக்கிட்டு நம்முடைய இயக்கத்தை நீங்க மனப்பூர்வமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலே அப்போ உங்களுடைய அணுகுமுறை எல்லாமே மாறிடும். அப்போ உண்மையிலேயே நீங்க உங்களை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடும் பொழுதே நீங்க பழையபடியும் அந்த இந்த சரியான நிலையில நீங்க இருக்கிறதுக்கு, உங்களை பொறுத்தளவு நீங்க நல்ல நிலையில இருக்கிறது, சரியான நிலையில இருக்கிறதுங்கிறது நம்மளை வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கணும். ஓகேங்க ஐயா, ஐயா சொல்ற அந்த நல்ல தெளிவா புரிஞ்சுதுங்கய்யா. அதாவது எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் நம்ம சைக்காலஜி சைக்கிய வந்து நமக்கு எஃபெக்ட் பண்ணும், எஃபெக்ட் பண்றத கூட எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிற உணர அப்படி எடுத்துக்கிறேங்கய்யா. நீங்க சொன்னதுல புரிஞ்சுக்கிட்டாதான். ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணும், அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஏன் எக்ஸ்பிரஷன் ஆச்சு அப்படின்னு அந்த ரிசர்ச் பண்ணாம நேரடியா அந்த எக்ஸ்பிரஷனை வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம அந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ஆக்டிவிட்டியில நம்ம வந்து நான் நல்லபடியா நல்ல ஆக்டிவா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் புரிஞ்சுதுங்க, நல்லா தெளிவா புரிஞ்சுதுங்கய்யா. ஸோ இதுதான் இப்போ ஐயாவோட பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டேங்கய்யா.
அடைஞ்சிட்டோமா தெளிவு அடைஞ்சிட்டோமா நமக்கு வருத்தமே வரக்கூடாது இல்லையா, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தோம் இன்னைக்கு மட்டும் வருத்தம் வருதுன்னு சொல்லி நம்மள குறை காணக்கூடாது. அது வருது, அது அந்த சூழ்நிலையை நிர்வாகம் அந்த சூழ்நிலையே ஒரு எக்ஸ்பிரஷனா இப்படி வரத்தான் செய்யும், அதான் அதனுடைய இயற்கை விட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்ப இதெல்லாம் வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக சம்பந்தப்பட்டது, நம்மள நிர்வாகம் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு நிலையுமே கிடையாது. நம்மள வந்து ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிடணும்னு சொல்லி நமக்குன்னு சொல்லி ஃபிக்ஸடா எந்த நிலையுமே கிடையாது. அதனால நம்ம வந்து மனப்பூர்வமா நம்மள வந்து நம்ம எப்படி இருந்தாலும் கீழே வந்தாலும் நாம தான், எழுதி நின்னாலும் நாம தான்ங்கிற மாதிரி நம்மளை வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கணும். நம்மள மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டதுக்கு தான் இந்த கன்ஃபர்மேஷன்ங்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னா இப்ப அந்த காலத்துல நம்ம நிறைய ஞானம்னு சொல்லி நம்ம என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா, இப்ப முன்னல பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா நிறைய பல ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஏதோ ஒரு பரவச நிலையில எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பரவச நிலையை வந்து எப்போ 24 hours அந்த பரவச நிலையிலேயே ஒரு ஆனந்த பரவச நிலையிலேயே இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்து நம்மள அறியாமலே ஒரு கான்செப்ட் டெவலப் ஆச்சு. ஞானிகள்னு சொல்லி சொன்னா 24 hours பரவச நிலையிலே இருப்பாங்க, அந்த பரவச நிலையிலே இருக்கிறதான் ஞானம்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை நமக்கு ரொம்ப காலமா நம்ம எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்ததுனால இப்ப நமக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் வந்துன்னு சொன்னா உடனே நம்ம வந்து அப்ப நம்ம ஞானம் நம்ம ஞானத்துல ஏதோ குறை இருக்குமோ, நம்ம ஞானம் சரியா இருந்ததுன்னு சொன்னா எப்பவும் பரவச நிலைகளா இருப்போம், இப்படி ஒரு நமக்கு ஒரு மன அழுத்தம் நமக்கு வரலாமா இப்படி சொல்லி இது பண்ணும் பொழுது நம்மளே நாமளே ஒரு க்வெஸ்டனபிள் மேட்டரா மாத்திடுறோம். அப்ப ஆக்சுவலா என்னன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பரவச நிலையில இருக்கிறது ஒரு மனோலயம், அது அது மனோலயத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த மனோலயம்ங்கிறது டெம்பரரி நம்ம ஒரு முடக்கி போடுற ஒரு தன்மைதான், அதனால மனோலயமே சரியில்லை. இந்த மனோலயம் கலையணும், மனோ நாசம் தான் இயற்கையான நிலையா இருக்கணுமொழிய மனோலயம் சரியான நிலையே கிடையாது, அது நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கூட கிரியேட் பண்ணிடும். அதனால அந்த இதையும் இதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம மனசு வந்து சுதந்திரமா ஒரு லிக்யூட் ஸ்டேட்ல இயங்கணும், அதுதான் நம்ம இதா பண்ணிடணும்னா அப்போ வந்து அது லிக்யூட் ஸ்டேட்டா இயங்கும் பொழுது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது வடிவம் மாறிய மாறி அமைகிறது தான் செய்யும். எப்பவுமே ஒரு ஆனந்த நிலையிலே இருக்கிறது ஒரு நல்ல நிலையிலே இருக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு அந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டேட்ங்கிறது காலப்போக்கில் நம்ம அந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்டேட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே என்னன்னு சொல்லி மெயினாக நம்ம புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி சொன்னால் நம்மளை எந்த வகையிலையுமே வடிவமைக்கக்கூடாது, ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது, எந்த ஃபிக்ஸட் ஸ்டேட்டையும் மெயின்டைன் பண்ண நல்ல நிலைன்னு சொல்லி ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும் நம்ம அதில் மட்டும் நம்ம ஒரு முக்கியத்துவத்தோடு இருந்தோம். ஓகேங்கய்யா, புரியுதுங்க ஐயா சொன்னதுல நிறைய தெளிவு இருக்குங்கய்யா, ரொம்ப நல்லதுங்க, நன்றிங்கய்யா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ வெங்கடேஷன், உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் நாராயணன் ஃப்ரம் சென்னை, அன்மியூட் பண்றேன். வாங்க நாராயணன். யா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் வந்து 2018 ஞான முகாம் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த 3 நாள்ல கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம திருப்பி நம்முடைய சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணும்போது மறுபடியும் ஒரு குழப்பம் வந்துருச்சு, இதில் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப அதை ஃபாலோ பண்ணலை, ஏன்னா ஒரு தெளிவு கிடைக்கலன்றப்போ. இப்போ மறுபடியும் இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த இந்த சத்சங்கங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அட்டன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஐயா என்ன சொல்ல வரீங்கிற அந்த எசன்ஸ் வந்து புரிய ஆரம்பிச்சுது. அது என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக புரிய ஆரம்பிச்சுது. இருந்தாலும் நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து இதை அட்டன் பண்ணி ஏதாவது வித்தியாசமா என்னைக்காவது ஒரு நாள் வந்து சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கும் போது எப்போ வந்து நான் அட்டன் பண்ணாலும் உங்க கருத்து வந்து ஒரே கருத்தா தான் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாம தான் ஏதோ புதுசா ஏதாவது சொல்லுவீங்களா, ஏதாவது வேற ரூபம் கிடைக்குமா, மாற்றம் வருமா அப்படின்னு. கடைசி வந்து இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய கருத்துல தெளிவா இருக்கீங்க, நாம தான் வந்து நமக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பதில் கிடைக்குமான்ற ஒரு இதுல நம்ம தேடிட்டு இருந்தோம். இப்ப அந்த அந்த ஒரு தேடல் நின்னு போச்சு. இப்ப வந்து அந்த ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டு போச்சு. அந்த அகங்கிறது தெளிவானதுக்கு அப்புறம் இந்த புறத்துல வந்து நம்ம செய்யக்கூடிய காரியத்தினாலையும் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதே, அதை என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருந்தது. இப்ப அதுக்கும் ஒரு ஒரு தெளிவான இது கிடைச்சிருச்சு. புறத்துல நம்ம என்ன செஞ்சாலும் அதனுடைய விளைவுனால ஒரு பாதிப்பு வரதான் செய்யும்,
அந்த பாதிப்பும் வந்து நம்ம வந்து இது இந்த மாதிரி செஞ்சா இதனுடைய விளைவு ஒரு பாதிப்பை கொடுக்குங்கிற புரிதல் வந்துருச்சுன்னா இப்ப நான் அதையும் வந்து கடந்து போக ஆரம்பிச்சாச்சு. அப்போ இந்த புறத்துல உள்ள சூழ்நிலை வந்து என்னைக்குமே நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இருக்காது, ஒவ்வொரு நாளும் களம் வந்து வேற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் வந்துருச்சு. அப்ப இதுல நாம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மளால எந்த அளவுக்கு புறத்தை வந்து நம்மளால வந்து எதிர்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு எதிர்கொண்டுட்டு ரொம்ப போராட்டமா இருந்துச்சுன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருச்சியா? சரி, அதாவது எல்லாமே வந்து உங்களுடைய இயக்கமே கொஞ்சம் மெருகேறும். அதாவது முன்னால நாம பயப்பட்டோம் வருத்தப்பட்டோம்னு சொன்னா அதே பயம் அதே வருத்தம் வந்தாலும் கூட நீங்க நல்லா புரிஞ்ச பிறகு அந்த பயத்திலே ஒரு மெருகு இருக்கும், அந்த வருத்தத்திலேயே ஒரு மெருகு இருக்கும். அது உங்களை உதவி பண்ற மாதிரி அந்த இது அந்த அம்சங்களுமே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் கூட ரொம்ப ஃபிளெக்சிபிளா தான் இருக்கும். அது ரொம்ப உங்களை வந்து டேமேஜ் பண்ணி உங்களை கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருக்காது. எல்லாமே கொஞ்சம் உதவிகரமா தான் இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம வீடு வீட்டுக்குள்ள ராத்திரி யாரோ ஒருத்தர் வந்து உள்ள வந்து நுழைஞ்சிடறாரு, திருடனா யாரோ ஒருத்தர் நுழைஞ்சிடறாரு. அப்போ நமக்கு வந்து ஒரு கோபமோ ஒரு பயமோ ஏதாவது ஒண்ணு வந்தா தான் நீங்க ஆக்ட் பண்ணவே முடியும். ஒரு உணர்ச்சியுமே வரலன்னு சொல்லிச்சோம்னா அவனை டீல் பண்ணவே முடியாது. அப்போ நமக்கு எல்லாமே நம்ம அதை வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்து செயல்படுற மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிளா நம்ம இருக்கணும். ஆனா அதே நேரத்துல எந்த உணர்ச்சியுமே வராம நம்ம வந்து ஒரு அமைதி தான் வரணும். ஒரு திருடன் உள்ள நுழைஞ்சாலும் நம்ம மனசுல அமைதி தான் இருக்கணும். எந்த ஒரு ஒரு வேதம் வேற வித்தியாசமான உணர்ச்சிகளே வரக்கூடாதுன்னுட்டுலாம் அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டியதில்ல. எல்லா உணர்ச்சிகளும் வரும், அது சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு தான் அது வரும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு உதவிகரமா எடுத்துக்கிடணும். எல்லாத்தையுமே ஒரு ஃபிளெக்சிபிளா நம்ம மேக் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. நன்றி நாராயணன். உங்களை கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் சைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராஜாராமன் பிரபாகரன் ஃப்ரம் சிங்கப்பூர் அவங்க கேக்குறாங்க. சார் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இப்ப இந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய புரிதல்ல சிங்கிள் யூனிட் ப்ராப்ளம், அதாவது சைக்காலஜிக்கல் அஸ்பெக்ட்ஸ்ல வரும்போது நமக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறது ஒரு தெளிவு டக்குனு கிடைக்குது. டபுள் யூனிட்ஸ் ப்ராப்ளம், அதாவது சைக்காலஜிக்கல் போத் பிசிக்கல், அப்ப அங்க வந்து உங்களுக்கு ரெண்டுமே டைனமிக்கா நடந்துட்டு இருக்கு. நமக்கு புறத்துல பண்ணும்போது அதோட்ல இருந்து சார்ந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் நமக்கு வந்து அகத்துல வந்துகிட்டே இருக்கு. சோ இந்த இடத்துல எப்படிங்க அவங்களோட விளக்கம் கொஞ்சம் தேவை. இந்த இடத்துல அந்த டபுள் யூனிட்ஸ் ப்ராப்ளத்துல அது நம்ம அந்த புரிதலுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வரும்போது ஒரு சில சமயத்துல நம்ம வந்து முழுக்க முழுக்க அந்த டிஃபரெண்ட் செட் ஆஃப் பீப்புள நம்ம வெளியில ஹேண்டில் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஒரு கட்டத்துல வந்து ஒரு நீங்க சொல்ற அந்த லாக்கிங் ஸ்டேஜ் வருது, அதாவது மனோலயம் அந்த பிரச்சனையோட அப்படி ஊன்றுதல், அது எப்படி கொஞ்சம் சரிபட்டுறது? அது நம்ம சரிபட முடியாது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதவிய ஏதாவது ஒரு விளக்கம் கொடுங்க. இல்ல எப்படினாலுமே இப்ப நீங்க ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில அப்புறம் வெளிய பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வர முடியாது. ஆனா அது வந்து எப்படினாலுமே உங்களுக்குள்ள சைக்கலாஜிக்கலா ஒரு ரிஃப்ளெக்ஷனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வருத்தத்தையோ டென்ஷனையோ ஒரு பயத்தையோ கோபத்தையோ அல்லது ஒரு ஆங்ஸைட்டியையோ இதையோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இதுல வந்து என்னன்னு சொன்னா அந்த சைக்கலாஜிக்கல் வந்து எந்த வகையிலுமே பிசிக்கலுக்கு உதவி இல்லை. இது எப்படி வேணாங்கிற இதை நீங்க கம்ப்ளீட்டா கீழே வச்சுட்டு பிசிக்கலா என்ன பண்ணணுங்கிறதுல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கணும். சைக்கலாஜிக்கலா அது அப்படிதான் இருக்கும். அது வர்றதெல்லாம் எதையுமே நம்ம ஏன் வந்ததுங்கிற கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது. வந்துட்டுது, வந்ததை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமானா அது பண்ண தேவையில்ல. ஏன்னா அது சம்பந்தம் சம்பந்தம்பாம கூட வந்திருக்கலாம். அதனால அதை பத்தி நம்ம வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாமக்கா நம்ம மைண்ட் பண்ண வேண்டியது அந்த பிசிக்கல் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத தான் நம்ம கவனம் இருக்கணும். முடிய சைக்கலாஜிக்கலாக அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி அதை நம்ம அட்டன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதில் தான் நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் ஃபிசிக்கல்னு சொல்லி பிரிக்கிறது பிரிச்சுக்கிட்டா தான் உங்களை நீங்களே ஆஃப் பண்ண முடியும். ஃபிசிக்கலாக மட்டும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அப்புறம் சைக்கலாஜிக்கலாக ஃபிசிக்கல்னால் என்ன, சைக்கலாஜிக்கல்னால் என்னங்கிறது மட்டும் நீங்கள் அகம்னா என்ன புறம்னா என்னன்னு பிரிச்சுக்கிடுங்க. பிரிச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்குள்ள இதை போய் உங்களை நீங்கள் ஒரே நேரத்தில்
பிசிக்கல் ப்ராப்ளத்தை அட்டன் பண்ற மாதிரி சைக்கலாஜிக்கலா உங்களை நீங்களே அட்டன் பண்ணி உங்களை கொஞ்சம் சமநிலைப்படுத்தணும் நீட்டு சொல்லி நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். உங்களை நீங்க முழுக்க இயற்கை நீட்டு எடுத்துடுங்க. புறம்ங்கிறது செயற்கை, அங்க நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யத்தான் செய்யணும். அதனால நீங்க அகம் புறம்ங்கிறத அந்த இந்த ஒரு சந்தர்ப்பத்துலதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எங்க நீங்க சும்மா இருக்கணும், எங்க செயல்படணும்ங்கிறத நீங்க வரையறுத்துடுங்க. வரையறுத்துட்டீங்கன்னா பிரச்சனை முடியும். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அப்ப நமக்கு டபுள் யூனிட்ஸ் ப்ராப்ளத்துலதான் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் இன்னும் நல்லா தெரியும். ஆமா. அப்படின்னா அப்ப நம்ம எளிமையா சொல்லணும் அப்படின்னா நம்ம பர்சனலா உள்ள எதுவும் எடுத்துக்க கூடாது. பர்சனலா அந்த வரக்கூடிய புறத்துல வரக்கூடிய எதையுமே நம்ம பர்சனல் வூண்டிங்ஸா அந்த மாதிரி எடுத்துக்காம அந்த புறத்துல அவங்க அந்த 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 நேரத்துல என்ன செய்யணும், அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணணும், அதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். மொத்தத்துல வந்து உங்களுக்கு வந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்துலயுமே நீங்க குறை காணக்கூடாது. இது எவ்வளவுக்கு வரலாமான்னு க்வெஸ்சன் பண்ணக்கூடாது. அதான் வந்துட்டுதான், வந்த பிறகு வரலாமாங்கிற கேள்வியே கிடையாது. வந்தாச்சு, அது தேவையில்லாம கூட வந்திருக்கலாம். இருந்தாலும் அது வந்துட்டு போட்டோன்னு விட்டுருங்க, அவ்வளவுதான். அகத்தை பொறுத்தளவுல சுதந்திரம் கொடுத்துருங்க, தாராளமா வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. உங்க கவனம் புறத்துல மட்டும்தான் இருக்கணும். அகம் புறம்னிட்டு பிரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா தான் உங்களை நீங்க கீழே இறக்கி வைக்க முடியும். அதனால இது அகம் இது புறம்னிட்டு பிரிச்சுக்கிடுங்க. பிரிச்சுக்கிட்டு நீங்க புறத்துல உங்க கவனத்தை என்ன பண்ணணும்ங்கிறதுல இது பண்ணுங்க. இது வந்து அதுக்காக நீங்க அகத்தை நீங்க கீழே இறக்கி வச்சதுனால அகம் கம்ப்ளீட்டா கீழே இறங்கி போயிடாது. அதுவும் இருந்து காட்டிக்கிட்டு தான் இருக்கும், இருக்கிறத காட்டிக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருங்க. இங்க ஒன்றும் பார்க்க இது எட்டி பார்க்க வேண்டாத இடம், எட்டி பார்க்க வேண்டிய இடம் வெளியே தான் இருக்குங்கிறதுல நீங்க அப்படிங்கிறப்போ தாட்ஸ் மட்டும்தான் நமக்கு இயற்கையா வந்துட்டு போற விஷயங்கள். அப்ப அகத்திலயுமே அகம் புறம் அகம் அகம் அப்படின்னு எடுத்துக்கலாமாத எடுத்துடுங்க. இப்ப நீங்க வந்து புறத்தை நீங்க டீல் பண்றதுக்குமே உங்களுடைய திங்கிங் இல்லாம முடியாது பாத்தீங்களா. அந்த அகத்தோடதான் நீங்க டீல் பண்றீங்க. அகத்தோட உதவியோட தான் புறத்தையும் நீங்க டீல் பண்ணி ஆகணும். அதனால வந்து இந்த அகத்தை வந்து புறத்துக்காக மட்டும் எடுத்துக்கிடுங்க. அகத்தை அகத்துக்காக எடுக்காது. ஓகே ஓகே. அப்ப ஃபோக்கஸிங் வந்து அந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரி ஒரு எமோஷன்ஸ் வந்தாலும் அதை நம்ம வந்து அது தட் இஸ் நமக்கு இண்டிவிஜுவலா அது பர்சனலா நம்ம இது டீல் பண்ணாம அங்க சூழ்நிலைக்கு அதை எப்படி நம்ம செய்யணுங்கிறத மட்டும் பார்க்கணும். மொத்தத்துல வந்து எங்க பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலே புறத்துல பிரச்சனை இருக்கிறது. அது உலகம் முழுசும் கடைசி வரைக்கும் புறத்துல பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. அக பிரச்சனையை மட்டும்தான் நீங்க கீழே இறக்கி வைக்கணும். அப்ப அக பிரச்சனைன்னா சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை மட்டும் நீங்க கீழே இறக்கி வைக்கிறது பாருங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னா அதுல சிங்கிள் யூனிட் வித்தியாசமே கூட கிடையாது. எல்லாமே சிங்கிள் யூனிட் தான். ஏன்னா நீங்க கீழே இறக்கி வைக்க வேண்டியது அகத்துல மட்டும்தானே கீழே இறக்கி வைக்க போறீங்க, புறத்தை கீழே இறக்கி வைக்க போறது இல்லை. அதனால எல்லாத்தையுமே அகப்பிரச்சனை டபுள் யூனிட் பிரச்சனையை கூட சிங்கிள் யூனிட்டா மாத்திக்கிடுங்க. மாத்திக்கிட்டு உங்களை நீங்க அகத்தை மட்டும் கீழே இறக்கி வைக்கிறது பாருங்க. ஓகே ஓகேங்க ஐயா. ஓகே தேங்க்ஸ். ஓகே ஓகே ராஜரமன் நன்றி. உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ராம் அவங்க வந்திருக்காங்க. ராம் அவங்க சென்னையா திருச்சியான்னு தெரியல, அவங்களே சொல்லட்டும். அன்மியூட். யா ராம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. சார் நான் திருச்சியில இருந்து பேசுறேன். பேசுங்க ஐயா. ஐயா லிபரேஷன் அடைஞ்ச பிற்பாடு உங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த கேள்வி நான் கேட்டிருக்கேன். லிபரேஷன் அடைஞ்ச பிற்பாடு நம்ம ஏதாவது பயிற்சி செஞ்சா லிபரேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகுமாயா? பயிற்சிங்கிறது வந்து பயிற்சினால ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் நல்லா இருந்தா பண்ணலாம் நீங்க. அதாவது எப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி பண்ணிடலாம். இப்ப நீங்க வந்து ஒரு ரெகுலரா ஒரு வேலைகள் பண்றீங்க, இருந்தாலும் ஒரு வாக்கிங் போறீங்க அல்லது ஒரு 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 டிவியை பாக்குறீங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி உங்களை ஏதோ என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி சில பயிற்சிகள் முயற்சிகள் பண்ணிடலாம். டிஸ்டர்ப் ஆகாது. சீரியஸா பண்ணீங்கன்னு சொன்னா எதை சீரியஸா பண்ணாலும் அது எல்லாத்தையுமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணதான் செய்யும். ஆனா நம்ம விட்டுட்டோம்னா திருப்ப பழைய மாதிரி வந்துடும் இல்லையா?
நீங்க ஸ்பெசிபிக்கா சொன்னா தான் தெரியும், இன்னும் உத்தேசமா சொல்றதுன்னா எனக்கு ஐடியா எப்படி தெரியல. நீங்க டே டு டே லைஃப்ல நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம அது உங்களுக்கே தெரியும். நீங்க அந்த பயிற்சி பண்றதுனால உங்களுடைய டே டு டே லைஃப்ல டிஸ்டர்ப் ஆகுதா ஆகலையாங்கிறத நீங்க செக் பண்ணி பாத்துக்கிடுங்க. பொதுவா அப்படி வந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய பயிற்சியினுடைய தரத்தை பொறுத்துருது. ஏன்னா நீங்க அது ஏதோ ஒரு வகையான ஒரு ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமா வச்சு எதே ஒன்னும் பண்ணும் பொழுது மற்றதெல்லாம் முக்கியத்துவம் இழந்து இதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகும் பொழுது அது புற வேலையை பாதிக்கும். அப்போ அது வந்து உண்மையிலே நீங்க லிபரேஷனை பாதிக்குதுன்னு நினைக்க வேண்டியது இல்லை. உங்க வேலையை பாதிக்கிறதே வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். திருப்பி அதை விட்டு வெளியே நார்மல் வர முடியாதுல்ல? ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்கன்னா வெளியே வர முடியாது. அப்ப வந்து லிபரேஷன் வந்து பெர்மனன்ட் தான், ஒரு தடவை அடைஞ்சு அடைஞ்சதுதான். லிபரேஷன்ங்கிறது ஏற்கனவே இருக்கு, அதை நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. லிபரேஷன் ஏற்கனவே இருக்கு, நம்ம அந்த லிபரேஷனை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றோங்கிறத பொறுத்ததுதான். அதனால லிபரேஷன் எல்லாம் ஒரு காலமும் அது நீங்க கொண்டு வர வேண்டியதே இல்லை. நீங்க அது இயற்கையாவே இருக்கு, தோன்றதெல்லாம் மறையறதுக்கு பேர் தான் லிபரேஷன். அதனால அது இயற்கையிலே நடந்துட்டு இருக்கு. அதனால அண்டர்ஸ்டாண்டிங்கால லிபரேஷன் கிடைக்குது இல்லையா? நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டுங்கறனால என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே ஓகே கொடுக்கிறதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் போதும். ஆமா, சரி சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. ஓகே ஓகே, நன்றி ராம். உங்களை மீட் பண்றான் நெக்ஸ்ட் மகாவிஷ்ணு. அவங்களை அட்மிட் பண்றேன். மகாவிஷ்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க. இப்ப இங்க அவங்க திருப்பூர்ல இருக்காங்க நினைக்கிறேன். சென்னை, பேசிக்கலி சென்னை பர்சன். வாங்க மகாவிஷ்ணு, நீங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, மகாவிஷ்ணு பேசுறேன். வணக்கம் ஐயா, சந்தோஷம் ஐயா உங்களை பார்த்தது. எனக்கு சந்தேகங்கள்லாம் எதுவும் கிடையாது, உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டுதான் ரொம்ப நாள் ஆர்வம். ஏன்னா ஒரு ஆன்மீக தேடல நிறைய குவஸ்டின்ஸ் அண்ட் கவலைகளோட சுத்திட்டு இருந்தப்போ ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனுக்கு ஒரு பிரியாணி கிடைச்சா எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ அந்த மாதிரி கிடைச்சது உங்களோட உங்களோட ஞான விடுதலை அப்படின்ற புக்கு. ஸோ அந்த புக்கு படிச்சு முடிக்கும் போதே ஒரு 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 எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு உடல் அளவுலையும் மன அளவுலையும் போயிருக்கேன். அது ரொம்ப எனக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையே ரொம்ப சுதந்திரமாகவும் ரொம்ப லிபரேஷனாகவும் ரொம்ப பிரகாசமா மாறிடுச்சு, ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க கொடுத்த அந்த அந்த ஒரு ஜோக்ல கூட சொல்லுவாங்க சார், எனக்கு உடம்புல இந்த வலி இருக்கு, அந்த வலி இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஒரே ஒரு மாத்திரை கொடுங்க, ஒரே ஒரு மாத்திரையில எனக்கு எல்லா பிரச்சனையும் போகணும் அப்படின்னா அந்த ஒரு மாத்திரை தான் உங்களோட அந்த புரிதல் அப்படின்றது, அந்த ஒரு ஞான புரிதலை தான் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ஏன்னா உங்களோட புத்தகங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுலயே தேவையான விளக்கங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. இந்த எனக்கு ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்டின் என்னன்னா ஒரு சின்ன ஒரு டவுட் தான், அது கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் கேக்குறேன். ஒரு 38 வருட அந்த ஒரு டிராவல்ல நிறைய ஆன்மீகத்துல நிறைய பேரை பார்த்துருக்கீங்க, நீங்களும் நிறைய தியானங்கள் எல்லாமே பண்ணியிருக்கீங்க, நீங்க வேதங்களும் படிச்சிருக்கீங்க, உங்களுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு 40 வருஷம் அந்த கடக்கும் போது அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த ஒரு புரிதல் வர்றப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இதுக்காகவா நம்ம இவ்வளவு நேரம் அலைஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி உங்க மனசுல ஒரு விஷயம் தோன்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுல என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னா, அந்த ஒரு புரிதல் கிடைச்ச உடனே உங்களுக்குள்ள என்ன நடந்தது உடல் அளவுலையும் மன அளவுலையும்ன்றத தெரிஞ்சுக்கலாங்களா ஐயா? இதாவது நமக்கு வந்து எல்லாத்தையுமே கீழே வரைச்சு சுதந்திரமான மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம சுமந்துகிட்டே இருந்தோம், எதையோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம். அடையிறதுக்கும் விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீ அடையிறதுனாலே சுமக்கிறதுங்கிற மாதிரி ஆயிரும், இது விடுறதுன்னா கீழே இறக்கி வச்ச மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம அடையிறதா இருந்துச்சுன்னா அது அதை கீழே விழாம கீழே இறங்கி வைக்காம இப்படியோ இதை பண்ணி அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது எல்லாமே வந்துடும். நம்ம எதையுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய சுதந்திரமா ஆயிடுறோங்கிற மாதிரி நம்ம அடையிறதுக்கு தானே கஷ்டப்படணும், விடுறதுக்கு கஷ்டமே இல்லையே எல்லாத்தையும். ஆனா என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே விட முடியாது, விட முடியாது. கரெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதுல க்ரூசியல் ஃபேக்டரா இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சோம்னா விடுறது இது சுலபமாயிடும்.
சோ உடல் அளவுல ஒரு நல்ல ஒரு ஃப்ரீனஸ் நீங்க ஃபீல் பண்ணீங்க இல்லீங்களா ஐயா? இப்ப உடம்புல எந்த ஒரு இறுக்கமும் இல்லாத ஒரு நிலை கரெக்ட்ங்களா ஐயா? மனசளவுல நம்ம மனசளவுல தான் சொல்லணும். சரி, மனசளவுல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அது உடல் அளவுல ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்க சரிங்க. இதை சார்ந்து இன்னொரு ஒரு ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஜென்ரலி இப்போ ஞானிகள் ஜென்ரலாகவே பார்த்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பூவை பாக்குறாங்க அப்படின்னா அந்த பூ வேற நம்ம வேறன்றது தெரியாது. ஏன்னா அந்த ஈகோன்ற அந்த நான்றது இருக்கிற வரைக்கும் அந்த பூ வேற நான் வேற அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஈகோன்றது டெமாலிஷ் ஆயிடுச்சுனாலே நீங்க அதை பத்தி கூட எழுதிருந்தீங்க, அந்த துரிய விழிப்பு நிலைன்றத பத்தி எழுதிருந்தீங்க. சோ அந்த ஹோல்னஸ் அந்த ஒன்னஸ்ன்ற ஃபீலுக்கு நம்ம வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இப்ப நம்ம அந்த ஒரு விழிப்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொருளை பாக்குறோம்னா அது வேற நம்ம வேற அப்படின்ற ஃபீல் இருக்குமா இல்ல இருக்காதா எப்படின்றது அந்த மாதிரியான ஒரு டவுட். இல்ல, இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்னஸ்ல கிடைக்கிறது வைக்கிறது எல்லாம் அது அனுபவங்களோட சேர்ந்தது. நம்ம சில பயிற்சி முயற்சிகள் பண்ணும் பொழுது, சில தியான அமைப்புல இருக்கும் போது, அல்லது நம்ம மனதை வந்து வடிவமைக்கும் பொழுதுதான் இந்த ஒன்னஸ் ஃபீலிங் இது எல்லாமே வரும். இது இந்த ஞானத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. நம்ம அனுஷ்டான ஆன்மீகம் சொல்லி நம்ம ஆரம்பத்துல ஒரு நூல் எழுதியிருந்தோம், அதுல வந்து இந்த மாதிரி சில அனுபவங்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்போம், ஒன்னஸ் ஃபீலிங் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்போம். நீங்க அந்த முறை படிச்சுட்டு இதை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்களையும் உங்களையும் பிரிச்சு பார்க்க முடியலன்னா நீங்க வேலையை பார்க்க முடியாது. அதனால அதெல்லாம் வந்து நல்ல ஞானம் அடைஞ்ச பிறகுமே கூட எல்லா விதமான வேறுபாடுகளும் நமக்கு தெரியத்தான் செய்யும். எல்லாமே ஒன்னாயிரும், பிரிச்சு பார்க்க முடியாம போயிடும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஒரு ஞான புரிதல் வந்துருச்சுனாலே அந்த விடுதலைன்றது ஒரு மனிதனுக்கு 100% வந்துடும். இப்ப திருவள்ளுவர் வந்து ஒரு 1330 திருக்குறள் எழுதுறாரு அப்படின்னா, அவர் எந்த புத்தகங்களையும் படிக்காம அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு ஒரு தெரிதலோ இல்ல புரிதலோ இல்ல அவருடைய புத்தியை பயன்படுத்தி எழுதியிருக்கலாம். அந்த மாதிரி ஞானத்தை எவ்வாறு இங்க சொல்லலாம், அதை எப்படி நம்ம மீன் பண்ணலாம், இல்ல அந்த ஞானத்துக்கு இந்த ஞானத்துக்கு என்ன டிஃபரன்ஸ், இல்ல அது ஞானமா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து இன்டலெக்ட்னு சொல்றோம், நம்ம அறிவு தரத்தை வச்சு இது பண்றோம். சரி, வந்து இப்ப சொல்ல பாத்தீங்கன்னா ஞானிகள் அந்த காலத்துல எத்தனையோ ஞானிகள் இருந்திருக்காங்க, சிலவங்களுக்கு படிப்பறிவே கூட இருந்திருக்காது, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க பாஷையில். ஆனா அதனால என்னன்னு சொன்னா அவங்க ஓகேயா இருப்பாங்க, நான் அடுத்தவங்க ஞானியாக்க முடியாது, அவங்களுக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதே நேரத்துல இப்ப உள்ளூர் மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்டலெக்சுவலா ரொம்ப அடுத்தவங்களுக்கு எப்படி வாழணும்ங்கிறதெல்லாம் வழிகாட்டுறதுக்கெல்லாம் நிறைய இருந்து பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு ஒருத்தர் ஞானி ஆக முடியாது. கொஞ்சம் சுலபமா வாழ்றது, கொஞ்சம் எளிமையா வாழ்றது, பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு அவங்க கருத்துக்கள் உதவியா இருக்கும். அதெல்லாம் வந்து ஞானம்னு நம்ம சொல்ல முடியாது. இன்டலெக்சுவலான ஒரு நல்ல ஒரு ஒரு தெளிவான இது வாழ்க்கை எல்லாமே தேவை. ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் மனோலயத்தினால உருவாகிறது தான் இல்லைங்களா? மனதை ஒருமுகப்படுத்தும் போது ஃபோக்கஸ்னால உருவாகிற விஷயங்கள் தான் அது. எல்லாமே நமக்கு எந்த விஷயமா இருந்தாலும் மனோலயத்தினால உருவாகிறதா. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து தெளிவடைஞ்சோம், மனோ நாசம்னா என்னன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டோம். கண்டுபிடிச்சாலும் கூட அதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்றது வந்து மனோ நாசம் மூலமா சொல்ல முடியாதுல்ல, மனோலயமாக்கி தானே ஒரு நூலை எழுத முடியும், அடுத்தவங்களுக்கு ஒரு கருத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். மனோலயத்து மனமா தான் எதையுமே சாதிக்கணும். மனோ நாசத்தை பத்தி பேசுறதுமே கூட மனோலயத்தோட உதவியோட தான் மனோ நாசத்தை பத்தி பேச முடியும். வேறப்பட்டு இருந்தாலும் கூட வார்த்தையை கடந்த உடனே வார்த்தை ஆக்கி பேசுறதுதான் மனோலயத்தை நம்ம தற்கா குறைச்சு மதிப்பிடப்படாது. அதுலயுமே வேலை இருக்கு. ஆனா நம்ம அடைய வேண்டிய இடம் மனோ நாசம் தான். ஆனா அதுக்கு மனோலயத்தை கூட பயன்படுத்திக்கலாம். அதான் மனோ நாசம்ன்ற வார்த்தை கூட தவறுன்னு சொல்லிருந்தீங்க, மனோலய நாசம் அப்படின்னு இருந்தீங்க இல்லீங்களா? ஆமா, சரிங்க, ரொம்ப நன்றிங்க, சந்தோஷங்க அவங்ககிட்ட பேசுனது. மகாவிஷ்ணு, நீங்க ஐயா புக்கை எப்போ வாங்கி படிச்சீங்க, யார் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணா? எனக்கு வந்து ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு
என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் முகாம் அட்டன் பண்ணியிருந்தார். நான் ஐயாவோட புக் படிச்சு இப்பதான் ஒரு ஒரு மாதம் தான் இருக்கும். ஐயாவுடைய வீடியோஸ் வந்து பகவத் பாதை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருக்கு, மோர் தென் 1000 வீடியோஸ் இருக்கு, டெய்லி ஒன்னு வரும். நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துங்க, உங்களுக்கு டெய்லி கம்யூனிகேஷன் கிடைக்கும். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்து இருக்கீங்களா? இருக்கேன், பிரவாகம் 5ன்ற அந்த குரூப். சரி சரி, ஓகே ஓகே, தென் வெல்கம் 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 ஃபார் தி ப்ரோகிராம். உங்களை மீட் பண்றேன் ஐயா. ரெண்டு பேர் கேள்வியில லைன்ல இருக்காங்க, ரெண்டு பேர் ஃபேஸ்புக்ல கேள்வி இருக்கு, ரெண்டு பேர் சாட்ல கேள்வி இருக்கியா. இங்க இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுவோம். மோகன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அன்மியூட் மோகன். மோகன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? பொள்ளாச்சி ஆனமலை. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இந்த நம்ம நம்ம இயல்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, இயல்பு நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு. அதுல என்னுடைய சன்னு வந்து எதுக்கிட்ட எப்ப அவரும் கொஞ்சம் எப்ப மெடிடேஷன் பண்ணுவாரு, ஆனா பட்டு அவர் அவசரம், அவர் எது எடுத்தாலும் அவசரம். பட் அந்த இயல்பு நிலை வந்து நம்ம மாத்தணும்னு முயற்சி பண்ண வேண்டாம்னு விட்டு கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆச்சு. முதல்ல வந்து அந்த அந்த அவசரம் எது எந்த வேலை செஞ்சாலும் அவசரமா செய்வாரு, எந்த வேலை ஏதாவது சொல்றதுனாலும் அவசரமா பேசுவாரு. அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பொறுமையா பண்ற அப்பதான் எல்லாம் வசதியா போடும் சொல்லி நான் இடையில கொஞ்சம் அவர் வேற நம்ம வேதாத்திரியுடைய மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனாலும் அது கொஞ்சம் சரி வரல. இப்ப பகவத் பாதைக்கு அவரு நான் வந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க. இப்ப அவரு இப்போ ஒரு 2 மாசமாக நம்ம சென்னையில் இருக்காரு, அனீஷ் ராஜின் பையன் பேரு. இப்ப அவரு வந்து இப்ப வரும்போது அவருக்கு இந்த ஓரளவுக்கு இந்த அகத்தையும் புரியும் போது அவருடைய இயல்பு நிலை மாற வாய்ப்பு இருக்காங்க ஐயா? அந்த அவசர அவசர நிலை, அவர் எந்த செயல் செஞ்சாலும் அவசரப்படுறாரு. ஒரு பேசும்போது அனாஜிட்டு அவசரப்படுறாரு, ஒரு எதாவது நம்ம நினைக்கும் போது அவசரப்பட்டு பேசுகிறாரு, அவசரப்பட்டு நினைக்கிறாரு. பட் இதை கொஞ்சம் அவரு அதனால என்ன ஆகுதுன்னா அவருடைய லைஃப் கொஞ்சம் அப்பதிக்கு எப்போ லாக் ஆகுது. அதனால நான் என்ன சரி அவருக்கு ஏதாவது ஒரு கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் இப்போ வந்து நான் இந்த பாதைக்கு வந்தனால இந்த பகவத் பாதைக்கு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கொஞ்சம் எழுதிட்டு இருக்கிறேன். பட் அவர் இப்பதான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா பட் நான் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த இயல்பு நிலைன்னு சொல்லும் போது நம்ம வந்து மாற்ற வேண்டிய முயற்சி இல்லைன்னு சொல்லி நான் சொல்றோம். அது நம்ம எப்பவும் வரக்கூடிய நிலைதான். ஆனா வந்து நம்ம என்லைட் ஆகிறதுக்கு போது அந்த அவசரமான இந்த மாதிரியான குணம் நம்ம மாறக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா? ஓ, நிதானம் கண்டிப்பா வந்துடும் இல்லைங்களா ஐயா? ஏன்னா அவரு அந்த நிதானத்தை இழந்துதான் அவரு கொஞ்சம் ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் தவறாக கொஞ்சம் செஞ்சிடறாரு. ஆனா பட் படிக்க நல்லா பண்ணிக்கிறாரு, எல்லாம் பண்ணிக்கிறாரு, ஆனா பட் செயல் செய்யும் போது ஏதாவது மிஸ் பண்ணிடுறாரு அவசரத்துல. அதுக்கு வந்து நான் ஏதாவது அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் கைடு பண்ணும் அப்படின்னு சொல்லி நானும் சில மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் அவர் பண்ணாலும் அந்த பண்ற கொஞ்ச நாள் பார்த்து அந்த பண்றாரு, ஆனா பண்ணாலும் அது வந்து மாறல அவருக்கு, கிட்டத்தட்ட 1 இயர் அவர் மாறல 1-2 வருஷமாகவே. அப்புறம் நான் ஒன்று சரி இப்போதான் நான் இந்த பாதைக்கு வந்ததுனால சரி நம்ம தம்பியும் இருக்கிற போது அப்புறம் எங்களுக்குள்ள டிசைஸ் பண்ணோம், எப்போ இது வந்து இது எனக்கு வந்து அந்த அவசரத்தை மாறுறதுக்கோ அல்லது ஞானம் பெறதுக்கு ஞானம் பெறணுங்கிற உண்மை தான். பட் எப்பவுமே வந்து ஒரு ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா ஐயா? அது வந்து இவர் வேற எதிர்பார்ப்பு இல்லாட்டாலும் அந்த அவருடைய அவசரத்தன்மை வந்து மாறணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு இந்த அவர் உடல் எல்லைட்டாருக்கு பயணிக்கும் போது அது நிதானத்தன்மை வந்துடுமா அப்படிங்கிறத நம்ம கேட்கறோம். வேணும் இல்லை அது வந்துடும், நிதானம் வந்துடும். சில அவசரமான பணிகள் பண்ணும் போது அவசரப்பட்டா பரவாயில்ல, ஒரு சாதாரண ஒரு செயலுக்கு அவர் அவசரப்படுறாரு, அவருடைய இயல்பாக அப்படிதான் இருக்குது. நிதானம் வந்ததுனாலே வேகம் காட்டிக்கலாம், தேவையில்லாம எல்லாத்துக்குமே அவசரப்படுறதுனாலதான் எந்த ஒரு கேள்வி கேட்டேன், வேற ஒன்றும் இல்லைங்க. அப்ப நிதானம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறீங்களா எங்களா? நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி மோகன், நீங்க நல்லா விரும்பி கேள்வி கேட்டீங்க, ஆனா போனை வச்சுக்கிட்டு இரட்டுக்கு போயிட்டீங்க. பாரு கீழே வந்து காமிச்சாங்க, ஒரே
திருப்பி கேட்கணுமா? சரி, திருப்பி கேட்கணும், திருப்பியும் வாங்க. அப்புறம் சதாசிவம் அப்படின்னு வந்திருக்காங்க, சதாசிவம் அன்மியூட் பண்றேன். சதாசிவம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் சிட்னி ஆஸ்திரேலியாவில இருந்து பேசுறேன். எஸ் சார், வாங்க வாங்க பேசுங்க. ஹாப்பி. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். நான் ஒரிஜினலி ஸ்ரீலங்கா. சரி, அது நீங்க சொல்லாமலே தெரியுது. உங்களோட இதில் ஒரு 2 வருஷமாக இந்த யூடியூப்ல தான் படிச்சு கண்டு இருக்கிறேன். ஆஸ்திரேலியாவில இப்ப கொஞ்சம் வின்டர், அப்ப இல்ல தொப்பி எல்லாம் போட்டு கண்டு இருக்கிறேன். இப்ப ஷோர்ட்டா சொல்ல வேண்டாம், இந்த மொமெண்ட் டு மொமெண்ட் தானே எல்லாம் நடக்குது ஐயா. அப்ப நான் எல்லாத்தையும் அகத்தையும் புறத்தையும் மொமெண்ட் டு மொமெண்டாவே விட்டுட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுற மாதிரி எடுக்கலாது. இப்ப நீங்க அகத்தை வந்து மொமெண்ட் பை மொமெண்டா நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம், புறத்தை வந்து மொமெண்ட் பை மொமெண்டா கன்சல்ட் பண்ண முடியாது. நினைக்க வேண்டாம், அது கான்ஸ்டன்டா கூட சிலதெல்லாம் இருக்கும். அதனால நீங்க அதை இது பண்ணிருங்க. அகத்தை பொறுத்தளவுல மொமெண்ட் பை மொமெண்ட் மாறிட்டு இருக்கு, பட் இருந்தாலும் அது மாறணும்னு கூட நம்ம நினைக்க வேண்டாம், அது பெர்மனன்ட்னு கூட நீங்க எடுத்துக்கிடுங்க. அகத்தை வந்து கான்ஸ்டன்டாவே இருக்கும், பெர்மனண்டாவே சொல்லுங்க. புறத்துல நாங்க மொமெண்ட் மொமெண்டாக எடுக்காததால அப்ப அகத்திலேயும் நாங்க அதே இதை அப்ளை பண்ண பாக்கலாம், அதுலதான் ப்ராப்ளம். நீங்க வந்து மூமெண்ட் பை மூமெண்டா தான் இருக்குது, நீங்க வந்து மூமெண்ட் பை மூமெண்டா எடுக்கணும்னு முயற்சி பண்ண வேண்டாம், நீங்க அது பெர்மனன்ட்னு கூட எடுத்துக்கிடுங்க. அது மூமெண்ட் அகத்துல கூட பெர்மனன்ட்னு கூட எடுத்துக்கிடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அது அதுவா தான் மூமெண்ட் பை மூமெண்டா மாறணுமோடியே நீங்க அதை மாத்தணும்னு அவசியம் இல்லை. மூமெண்ட் பை மூமெண்டா மாத்தணும்னு நினைச்சீங்கனாலே அது பழையபடி போராட்டம் அழைவாங்க, அது பெர்மனண்டா நிரந்தரமா கூட இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. பிரவாகம் 5 இருக்கிறேன் சரவணன். ஆஸ்திரேலியாவில இருந்து என்ன உங்க ஸ்ரீலங்கா உள்ள ஒருத்தர் கூட பிள்ளைகளுக்கு சொன்னாலும் அவ அவ்வளவு சீரியஸா எடுக்கணும், அவ அவ இப்ப வேலை எல்லாம் செய்து கொண்டு இருக்கணும். அவ அவ ஆனா அவ பார்த்தா அவ சந்தோஷமா தான் வேலை செய்யணும். இருக்கிறோம் அவைகளுக்கு இந்த உங்களோட இந்த பிலோசபிய சொன்னா அவ அத எடுக்கிறதா இல்ல. ஆனா normally they are doing their work properly and they are happy. அதாவது யாருக்குமே வந்து பிரச்சனை வரும்பொழுதுதான் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பாப்பாங்க. அவங்க ஹாப்பியா போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க அடுத்த பகுதியில எட்டி பார்க்க மாட்டாங்க. அவங்க எங்கேயாவது இடத்துல ஸ்ட்ரக் அப் ஆகும் பொழுது நீங்க நம்ம கான்செப்டையோ யார் கான்செப்டையோ நீங்க சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா அது அவங்க என்னன்னு சொல்லி வாட்ச் பண்ணுவாங்க. அதனால அவங்க எப்ப தேவையோ அப்பந்தான் கொடுக்க முடியும், தேவையில்லாதபடி கொடுக்க முடியாது. ஓகே சதாசிவம், நான் உங்களை மியூட் பண்றேன். ஓகே சந்தோஷம் ஐயா.
Next up, Maheshwaran from Bangalore. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புரிதல் இருக்கு. என்னோட இயல்புலயே வந்து நான் எந்த மனத்தையும் மனத்தோட ரொம்ப போராடுறது கிடையாது, அது அப்படியே ஏற்றக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்கிறதுனால உங்களுடைய புக்கு படிச்சதுன்னு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. பட் அதுல என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, என்னோட வெளிப்புறத்தை நான் மெயின்டைன் பண்ணும்போது என் மேல ஒரு கோவப்பட்டாங்க யாராவது அப்படின்னா, அவங்க அந்த கோபத்தை மேல ஒரு ஒருத்தம் ஒரு ஃபீலிங்ஸ் வருது இமீடியட்டா. ஸோ அவங்க கோவப்படும் போது நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்றது ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார். இதுல வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எமோஷன் எல்லாத்தையும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கிடுங்க. அந்த எமோஷனுக்காக நீங்க எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க எமோஷன் எல்லாம் ஃப்ரீயா அது இயற்கை நிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, உங்களை பத்தி நீங்க உங்களை நீங்க கம்ப்ளீட்டா கீழே இறக்கி வச்சிருங்க. அப்போ உங்களுக்கு உங்களை கீழே இறக்கி வச்சிட்டீங்கன்னு சொன்னா புறத்துல மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. அப்போ ஒருத்தர் கோவப்படுறாரு அல்லது ஏதாவது ஒண்ணு வருத்தப்படுறாரு, என்னதோ ஒண்ணு பண்றாருன்னு சொன்னா அவங்க கவனம் என்னன்னா அவரை எப்படி டீல் பண்ணணும்ங்கிறது தான் இருக்கும். அப்ப அவருக்கு என்ன சொன்னா அவரை வந்து, ஏன்னா நம்ம யாருமே நமக்கு எதிரி கிடையாது, அவரையும் நம்ம சரி பண்ணதான் செய்யணும். அவர் கோபம் இருக்கிறவரோ கோபம் இல்லாதவரோ மாத்தணும், அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு வேலைக்கு அவரை நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். அப்போ அவரை எப்படி டீல் பண்ணணுங்கிறது, அப்போ அவரை டீல் பண்றது தான் உங்களுக்கு மெயினாக ஒழிய உங்களை டீல் பண்றது முக்கியம் இல்லை. அவரை எப்படி டீல் பண்ணணும்னுட்டு உங்களுக்கு அதான் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாவோ ஒரு கேள்வியாவோ இருந்துன்னு சொன்னா, அவரை எப்படி டீல் பண்ணணுங்கக்கூடிய ஐடியாஸே உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ஐடியாவை பயன்படுத்தி அவரை நீங்கள் டீல் பண்ணலாம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மகேஸ்வரன், உங்களை மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க நீங்க. ஹலோ, வணக்கம் ஐயா. நான் வந்து ரவிச்சந்திரன், பெரம்பலூர்ல இருந்து பேசுறேங்க. திருச்சி பக்கத்துல இருந்து. ஹலோ, வணக்கம் ஐயா. ஐயா, நான் லாஸ்ட் இயர் உங்க கேம்ப் 3 days அட்டன் பண்ணேன். வந்து அப்போ அட்டன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு புக்கு, ஞான விடுதலை அந்த ஆகாமி கர்மா, ரெண்டு புக்கும் வந்து ஒரு 5-6 times திருப்பி படிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு புக்கையும் ஒரு 5-6 times திருப்பி படிச்சுட்டு இருந்து நல்லா புரிதல் ஏற்பட்டுச்சு அது அந்த புக்கிலேருந்து. அதுக்கப்புறம் என்னுடைய மனநிலையில் வந்து ரொம்ப நல்ல மாற்றம் இருந்தது. எங்கள் வீட்டில் ஆஃபீஸில் எல்லாமே வந்து அப்பா என்ன இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. எனக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு ஏதோ ஒரு புரிதல் வித்தியாசமா இருந்துச்சு. வாழ்க்கையில நடக்காத மாதிரி இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது, அந்த புரிதல், அந்த மனநிலை எல்லாமே மாறிடுச்சு. இப்ப பழைய எப்படி, அது நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, திருப்பி பழைய எப்படி மாறிடுச்சிங்க, அப்ப திருப்பும் நான் வந்து இப்ப எப்படி நம்ம அந்த புரிதலுக்கு திருப்பி வர்றது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அதாவது நீங்க உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில கீழே இறக்கி வச்சதுனாலதான் உங்களுக்கு விடுதலை ஆச்சுது. பழையபடி நீங்க உங்களை அறியாமலேயே நல்ல நிலையில இருக்கிற மாதிரி நினைச்சு உங்களை தூக்கி வச்சுக்கிட்டீங்க. பழையபடி நீங்க உங்களை கீழே இறக்கி வச்சிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். நூல்களையும் கூட எல்லா நூல்களையும் பாருங்க. ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்ங்கிற அந்த கடைசி புக்கை கூட நீங்க வாங்கிக்கோங்க. இது நீங்க இந்த இப்ப நம்ம இப்ப இந்த ஜூம் மீட்டிங்க வந்து நீங்க டெய்லி அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கேப் இருந்ததுன்னா அந்த கேப் ஃபில்அப் ஆயிரும். அது நோக்கமே பிரச்சனை இருக்குங்கறத சுட்டி காட்டுறதுக்கு தான் எடுத்தோம். அது இயற்கையானதுதான், அது ஒண்ணும் ஒரு விசித்திரமானது ஒண்ணும் இல்லை, ஆச்சரியமானது ஒண்ணும் இல்லை, ஒரு ஃபேக்ட் தான் அது. ஏன்னா எல்லாருமே அவங்க அறியாமலேயே ஒரு நல்ல நிலைன்னு வந்ததுன்னா உடனே பிடிச்சிடுவாங்க. வர்த்தகரமா நம்ம மனசே வந்து பிரச்சனையா இருக்கும்பொழுது கீழே இறங்கி வச்சாங்க. இப்ப மனசு நல்லா வந்தோம்னா அது பிடிச்ச உடனே எப்படி அங்க பழைய அப்படின் பிரச்சனை, உண்மையிலே பிடிக்கிறதான் பிரச்சனை. நம்ம நல்லா இருக்கிற மனசை பிடிச்சு வச்சுக்கிடுவோம், அதுதான் காரணம். அதனால அதுவும் இயற்கையா நடக்கிறது தான். அது நமக்கு இப்போ ஒரு வருத்தமா இருந்ததுன்னா கீழே இறக்கி வைங்கன்னா ஈஸியா இறக்கி வச்சிருவீங்க.
நல்ல மனசுகளை இறக்கி வைக்கிறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் சங்கடப்பட்டுருவாங்க. இறக்கி வைக்கிறது கஷ்டப்பட்டு நல்ல மனசை பிடிச்சு வச்சதுனாலதான் அந்த பிரச்சனை. அதனால அதையும் நம்ம ரிமைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்கய்யா, சரிங்க. இப்போ திருப்பி திருப்பி இது மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கணுமாய்யா? நம்ம வந்து சப்போஸ் நம்ம நல்ல நிலைக்கு வந்துட்டோம், இல்லை அதுவாக வந்து பர்மனெண்ட்டாக ஏதாவது எப்பயுமே ஒரு நல்ல மனநிலையில் ஐயா நீங்கள் ஒரு ஹாப்பியாக எப்பயுமே இருக்கிற மாதிரி வரணும். உங்களுக்கே தெரிஞ்சிடும், உங்களுக்கே வந்து உங்கள் பக்கம் திரும்ப வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் புறத்தில் மட்டும்தான் இருக்கும், அகத்தில் திரும்ப. இப்போ நீங்கள் இப்போ உங்களை அறியாமலேயே அகத்துக்குள்ளே திரும்பிட்டீங்க, அது அந்த அகத்துல திரும்புறது தவறுங்கிறது தெரிஞ்ச பிறகு நீங்க இந்த பக்கம் திரும்ப மாட்டீங்க. ஒரு பிரச்சனை ஒன்றும் வரும்போது இங்கேயா என்ன நானே திருப்பி ஒன்று அந்த நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, நானுங்கிறதே வந்து எதுவுமே கிடையாது, ஒவ்வொருத்தங்களுக்கும் நானுங்கிறது மாறும், அப்பாவுக்கும் எனக்கும்ங்கிறது நான் வேற, அம்மாவுக்கும் எனக்குங்கிறது வேற, மாதிரிலாம் ஒரு புரிதல் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த நேரத்துக்கு அந்த திங்கிங் வரமாட்டேங்குது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படியெல்லாம் நம்மளை நினச்சிட்டு அப்புறம் நம்ம மனசு சமாதானப்படுத்தி அதுலேருந்து வெளியில் வர மாதிரி சூழ்நிலை உருவாகுது இல்லையா. அது வந்து உங்க மனசுக்கு நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஓகே கொடுக்குற ஒரு தகுதி வந்துடணும் அவ்வளவுதான். அது காட்டினாலும் ஓகே, துக்கத்தை காட்டினாலும் ஓகே, என்ன பண்ணாலும் அது ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே வேலையே இல்லைன்னா அது எப்படி இருந்தாங்கிற மாதிரி ஆயிடும். அது அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், உங்களுக்கு நீங்க எங்க தப்பு பண்ணிடுறீங்க எங்க மிஸ் பண்றீங்கிறது உங்களுக்கு விளங்கிட்டுன்னா பிறகு நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. சரிங்க, நன்றிங்க. Thank you very much, Ravichandran. Yeah, it is already 8. And the Facebook la or rendu live question irukke. Sir. Appra chat WhatsApp la or rendu irukke. Ivar Munchami ipo vandirukkaru. Sir. Facebook pathroma illadi ivar mother ivar pathrathu. Adhaavadhu ipo inga namakku irukkira namma idhula vandu vandirukkaravanga mudichittu adha kadaiye vechirukom adhukku pera inga yari kekka vendam. நீங்க ஐயா, இப்போ உடம்புல ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப வருஷக்கணக்கா வலி இருக்குன்னு வச்சுங்க ஐயா, அது இங்கிலீஷ் மருத்துவம் பார்த்தாச்சு, இந்த இயற்கை மருத்துவம் பார்த்தாச்சு, சரி இதுல எதுலையுமே சரியாகல, சரி அப்படியே விட்டுட்டாலும் அது சரியாகல, இது கர்மால சேரும் ஐயா? நீங்க முதல்ல அந்த வலிய வந்து நீங்க மனப்பூர்வமா ஏற்றுகிறதும் ஒரு ப்ராசஸ், நம்ம யோகசிச்சேன்னு ஒரு புக் போட்டுருக்கிறோம், அந்த புக்கை வேணா கொஞ்சம் பாருங்க, நம்ம ஆன்லைன்ல ஃப்ரீயா கூட டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். அது இயற்கை யோக சிகிச்சை ஒரு புக்கு போட்டிருக்கிறோம், அதையும் படிச்சு பாருங்க, அது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க, சிலது அதுல என்ன ஆயிரும், இல்லைன்னு சொன்னா நீங்க வேற ஏதாவது மெடிசன்கள், மெடிசன்னா எத்தனையோ விதமான இது இருக்குல்ல, அலோபதிக்கு இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, சித்த ஆயுதம் என்னெல்லாம் இருக்கு, இயற்கை வைத்தியங்கள் இருக்கு, நீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்க. கர்மாங்கிறதெல்லாம் வந்து அது ஒண்ணும் முடியாதுல படி வச்சதுல கடைசி படிச்சதுலதான் நீங்க கர்மான்னு சொல்லி இது பண்ணணும். ரெண்டாவது நீங்க அந்த மாதிரி வயிறு பாக்குறதே கூட கர்மானிட்டு எடுத்துக்கலாம், அதனால வந்து அம்மானா மட்டும்தான் கர்மானிட்டு இல்ல, வைத்தியம் பாக்குறது கூட கர்மாவுக்குள்ள அடங்குனதுதான்ட்டு எடுத்துக்கோங்க. அதனால கர்மானிட்டு சொல்லி போட்டு அதை அதுக்காக நீங்க இந்த வைத்தியம் பாக்குறதோ அல்லது நடவடிக்கை எடுக்கிறதே விடணும்னு அவசியம் இல்லை, நடவடிக்கை எடுக்கிறதையும் கூட கர்மாவோட சேர்த்துக்கலாம். இன்னொரு கேள்விங்க ஐயா, இப்போ அதை பொறுத்தவரையும் நம்ம எதையும் அது அங்கிருந்து யோசிக்க வேண்டிய ஒண்ணு இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சுங்கன்னு சொல்லிட்டீங்க ஐயா. இப்ப புறத்துல தானே நம்ம கேள்வி வந்துட்டே இருக்கு, இப்போ அகத்துல முடிவு வர மாதிரி புறத்துலயும் அந்த முடிவு வராதுங்களா? அதுக்கும் கேள்வி வந்துகிட்டே தான் இருக்குங்களா? இல்ல, புறத்துலங்கிறது வந்து அது அது கடைசி வரைக்கும் நீங்க நம்ம நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் புறம் இருந்துட்டு தானே இருக்கும், புறத்துல வந்து மாற்றம் ஏற்படவும் செய்யும், மாற்றம் ஏற்படாமலும் இருக்கும், பல வேலைகள் இருக்குதானே செய்யுது, அந்த வேலைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்பட்டு தானே ஆகணும். அதனால அங்க வந்து அது அது எண்ட்லெஸ் கேம், அது கடைசி வரைக்கும் நீங்க அந்த கேம் விளையாடி தான் ஆகணும். அப்ப அது அது சந்தேகம் தான் இருந்துகிட்டே தான் இருக்கும், அது கேள்வி அப்பப்ப கேட்டு நம்ம விட தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேணும், கேட்டு தான் இருக்கணும். சரிங்க சரிங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வினாடியில அந்த ஞான புரிதல் ஏற்பட்டதுங்க ஐயா,
இது அது அப்படியே நமக்கு நமக்கும் ஏற்பட்டுச்சுங்க. இருந்தாலும் நமக்கு அந்த தடுமாற்றம் இருந்துகிட்டு தான் இருக்குங்க ஐயா. கொஞ்சம் தெளிவாயிட்டன்ற அந்த மனநிலை வர மாட்டேங்குது ஐயா. நீங்க அதாவது தெளிவடையணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். ஆனா என்ன சொல்லிச்சோம்னா நீங்க தெளிவு அடைஞ்ச பிறகும் இன்னும் தெளிவடையணும்னு நினைச்சிட்டு கூடாது. நீங்க தெளிவை கூட அடைஞ்சிருக்கலாம், நம்ம அடைஞ்சது மேல நீங்க டவுட் பண்ணக்கூடாது. அதனால நீங்க நம்ம நூல்களை எல்லாத்தையும் ஒரு தடவை பாருங்க. இப்ப நீங்க அந்த சூப்பராமலையும் டெய்லி கலந்துடுங்க. கலந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தும் சொன்னா கிளாரிஃபை பண்ணிடுவோம். சரிங்க, நன்றிங்க. சார் உங்களுக்கே மியூட் ஆயிடுச்சு, உங்களை போய் அன்மியூட் பண்ணிடுங்க. ஓ சாரி. ஓகே, ஐயப்பன் சவுந்தர் அப்படிங்கிறவங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி என்னன்னா, ஹவு டு கெட் காம் குருஜி, ஹவு டு கெட் காம் குருஜி. அதாவது நம்ம அமைதி அடையணுங்கிறது வந்து அது நம்ம அப்படி அப்படி வருதுன்னு சொன்னா சைக்கலாஜிக்கலா நம்ம அமைதி அடையணும்னு நினைக்கிறதே ஒரு தவறானது. நம்ம இருக்கிறத மனப்பூர்வமா ஏற்றுக்கணுங்கிறது தான். ஏற்றுக்கணும் போது இந்த காம்னஸ்ங்கிறதெல்லாம் கூட நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம சூழ்நிலையை நிர்வாகம் பண்றோம். அப்போ நம்ம சில நேரங்கள்ல அமைதியை இழக்க வேண்டியது கூட அவசியமா இருக்கலாம். அதனால இந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு அமைதி மட்டும்தான் காரணம்ன்ட்டு கிடையாது. அமைதியை கொஞ்சம் இழக்கிறது கூட தேவைப்படலாம். அதனால நம்ம வந்து அமைதியை மெயின்டைன் பண்ணணும்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம வந்து புரிஞ்சிடணும், லிபரேஷன் ஆகணுங்கிறத மட்டும் முக்கியமா எடுத்துக்கிடுங்க. லிபரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. என்லைட்டன்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுட்டுன்னு சொன்னா அதுவே உங்களுடைய எல்லா கேள்விகளையும் பதில் கொடுத்துரும், எல்லா சூழ்நிலைகளையும் நல்ல முறையில மீட் பண்ண வச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் சிவா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுடைய கேள்வி என்னன்னா, மரண பயத்தை வெல்ல முடியுமா? மரணங்கிறது வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. சிலவங்க வந்து மரணத்தை வரவேற்கிறவங்க எத்தனை பேரும் இருக்கிறாங்க, அப்படி எல்லாம் அது சூழ்நிலையை பொறுத்து. ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த பெயினோட இருக்கிறதோட மரணத்தை ஃபேஸ் பண்ணிக்கிடலாம், மரணத்தை எடுத்துக்கிடலாம்ங்கிற மாதிரி நிறைய சூசைட் பண்றது கூட முயற்சி பண்ணிடுறாங்க. அதனால அவங்க எல்லாம் மரணத்தை கண்டு பயப்பட்டாங்க, எப்படி சூசைட் பண்ணுவாங்க? அதனால அது வந்து சூழ்நிலையை பொறுத்தது. நீங்க அந்த சூழ்நிலையை பொறுத்த அளவுல நீங்க ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது, மரணம்ங்கிறது வந்து நம்ம இன்னொரு ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போறோம். அதனால அது ஒரு மேட்டரா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வாழ வேண்டியதுல ஏதாவது செய்ய வேண்டியது வேற இருந்துச்சுன்னா நம்ம அதைத்தான் நம்ம மெயினா பார்க்கணும். மரணத்தை வந்து அது என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாலே அன்னெசரியான ஃபியர் நமக்கு வேண்டியது இல்லை. சரியா, வாட்ஸ்அப்ல ரெண்டு கேள்வி இருக்கேன், அதை படிச்சிடுறேன். இது கொஞ்சம் பெருசா எழுதியிருக்காங்க, குயிக்கா படிச்சிடுறேன். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி உள்ளது. என்னால் ஆன்லைன் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை. தயவு வந்து எனது கேள்வியை ஐயா அவர்களிடம் சேர்த்து அவர் பதிலை தரவும். குழுவில் பதிவிட்டாலும் சரி. எனது கேள்வி, நான் 10 வருடங்களாக எனது வேலையை விட்டுவிட்டு இயற்கை சார்ந்த வாழ்வியலில் வாழ வந்து விட்டேன். சுயசார்பு, வேளாண்மை, இயற்கை சார்ந்த கட்டுமானம், இயற்கை மருத்துவம், யோக சிகிச்சை என்று மக்களுக்கு இயற்கை பணியுள்ள செயல்களை செய்து வருகின்றேன். பலரும் என்னால் பயன்பெற்று வருகிறார்கள். ஆனால் என்னால் அவர்களிடம் எனது சேவைக்கு இவ்வளவு பணம் தாருங்கள் என்று கேட்க இயலவில்லை. எல்லோரும் இன்புற்றிருப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லோரும் நமது சொந்தங்களே போன்ற எண்ணங்களை என்னை அவர்களிடம் இவ்வளவு வேண்டும் என்று கேட்க முடியாமல் செய்கிறது. வீட்டில் என்னை சம்பாதிக்க துப்பில்லாதவன் என்று தொடர்ந்து காயப்படுத்துகிறார்கள். என்னால் எனது குடும்பத்தாரையும் அடுத்தவரையும் பிரித்து பார்க்க முடியவில்லை. இயலாதவர்கள் செலுத்தும் நன்றி எனக்கு போதுமானதாக இருக்கிறது. இருப்பவர்கள் கூட நான் கேட்க மறுப்பதால் என்னை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். எனக்கும் குடும்பம் இருக்கிறது, நானும் வாழ வேண்டும் என்று எவரும் நினைப்பதில்லை. என்னாலும் கண்டிப்புடன்
கேட்க இயலவில்லை, மிகவும் தர்ம சங்கடமாக உள்ளது, இதை எப்படி அணுகுவது? கொஞ்சம் லென்த்தியா இருந்தது. புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இது இந்த மாதிரி அதாவது உண்மையான ஒரு மனநிலையில் உள்ளவங்களுக்கு உள்ள பிரச்சனை தான் இது. ஏன்னா அவங்க இப்ப நாங்களே நாங்க இந்த இதே நடத்துறோம் நடத்துறோம்னு சொல்லி சொன்னா எல்லாருக்கும் நம்ம கருத்தை கொண்டு சேர்க்கணுங்கிறதான் நமக்கு இருக்குது. ஒழிய எங்களுக்கு எங்களையும் கொஞ்சம் பாத்துக்கிடுங்கன்னு சொல்ற மாதிரி கேட்கறதுக்கு தோணலை. அதனால இப்ப எங்களுக்குமே இந்த நிறைய செலவுகள்லாம் இருக்கு. இப்ப அதனாலதான் சில வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இந்த மாதிரி அணுகுமுறையில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம மாதிரி இயக்கங்கள்ல இருக்கிறவங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சிலவங்க கோடி கோடியா எண் பண்ணி பெரிய பெரிய இதுகள் எல்லாம் ஸ்தாபிச்சு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அவங்களுக்கு பணத்தை எங்க கொண்டு போடன்னு தெரிய முடியாத அளவுக்கு தான் பணம் குவியுது. இப்ப நம்ம மாதிரி உள்ளவங்களுக்கு உண்மையிலேயே நம்ம இருக்கிறத ஷேர் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஒழிய பணத்தை எல்லாம் ரிசீவ் பண்ணணுங்கிற எண்ணம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. இப்ப அதனால நீங்களும் நம்ம கேட்டகரியில தான் வாரீங்க. நீங்க வேணா பர்சனலா நீங்க எங்க நம்பரை வாங்கிடுங்க, வாங்கிட்டு பர்சனலா எங்கிட்ட பேசுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வயா மீடியா ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சுக்கிடலாம். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கான்னு சொல்லி நம்ம அதை ஒன்னும் பரிசீலனை பண்ணி பார்ப்போம். வாங்கிட்டு பேசுங்க. நெக்ஸ்ட் ஒரு கேள்வி இருக்கியா லாஸ்ட் ஐயா, அவரு கொஞ்சம் தங்கிலீஷ்ல டைப் பண்ணி அனுப்பிட்டாரு, நான் கொஞ்சம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். கேள்வி: வேறு வேறு விதமான எண்ணங்கள் உற்பத்தி ஆக ஏதோ ஒரு அடிப்படையில் தானே செயல்படுகிறது, அதை நாம் புரிந்து கொள்ள அவசியம் இல்லையா, அல்லது புரிந்து கொள்ள தகுதி வேண்டுமா ஐயா? இது நீங்க கேள்வி என்ன இதை கேக்குறீங்க, எதை மீன் பண்றீங்கிறது புரியல. நீங்க ஒரு உதாரணத்தை சொல்லி நீங்க அடுத்தப்பல இன்னொரு தடவை நாளைக்கு கூட நாளையோ நாளை மறுநாளோ அடுத்தப்பறம் நாளைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வருவேன். ஞாயிற்றுக்கிழமை கேட்கற மாதிரி கேளுங்க. இந்த கேள்வி என்ன கொஞ்சம் உதாரணத்தோட உண்மையில உங்களுடைய பிரச்சனையை நான் புரிஞ்சாதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். பிரச்சனை என்ன பிரச்சனைன்னுட்டே புரியாம நான் பதில் சொன்னீங்கன்னா ரெண்டும் மீட் பண்ணாது. அதனால உங்க கேள்விய ஒரு உதாரணத்தோட நீங்க எங்க இப்போ பிரச்சனை என்ன தீர்வு எதிர்பார்க்கறீங்க, என்ன இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி என்ன என்ன சொன்னா அது சால்வ் ஆகும் என்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கிற மாதிரி உங்க பிரச்சனைய கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வருவேன். ஞாயிற்றுக்கிழமை கேட்குறேன். ஓகே, அனைவரின் ஐயா எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம் அனைவருக்கும். ஸ்டாப் ரெக்கார்ட்.